அன்புள்ள நேயர்களே, வருகின்ற திங்கட்கிழமை அருமையான நாள், பிரதோஷ நாள். இந்த பிரதோஷத்துக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால், இந்த ஆண்டினுடைய முதல் பிரதோஷம். திருமாலை நினைப்பதற்காக ஏகாதசி எப்படி சிறப்போ, அதைப்போல பிரதோஷம் என்பது சிவபெருமானை நினைத்து வழிபடுவதற்கு ஏற்ற நாள் என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். அன்றைய தினத்திலே விரதமிருந்து அந்த சிவபெருமானை மனதிலே எண்ணி வணங்கி அவனுடைய பாடல்களை எல்லாம் பாடி தேவார திருவாசகங்களை எல்லாம் ஓதி பக்கத்திலே இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று அங்கே நந்தி பகவானுக்கு அபிஷேகம் நடக்கும். அந்த பிரதோஷ வேளை என்று சொல்லக்கூடிய சாய ரட்சை வேளையிலே அந்த பிரதோஷம் நடக்கும். அந்த பிரதோஷத்திலே கலந்து கொள்ளுகின்ற பொழுது நம்ம என்ன மனோரதம், அதாவது சங்கல்பம் பண்ணிக்கொண்டு கலந்து கொள்ளுகின்றோமோ அந்த சங்கல்பம் நிறைவேறும். அதனால் அன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், மனதிலே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சிவபெருமானிடம் நம்ம வேண்டுகோளாக வைக்க வேண்டும். வைத்து அந்த பிரதோஷத்திலே கலந்து கொள்ள வேண்டும். அந்த நந்திக்கு பால் முதலிய அந்த திருமஞ்சன பொருட்களையெல்லாம் கொண்டு போய் நம்மால் என்ன முடியுமோ, ஒரு கால் லிட்டர் பால் இருந்தாலும் கொண்டு போய் கொடுத்து அதில் எப்படியாவது நம்முடைய பொருளும் அதில் சேர்ந்துடணும். அப்படிப்பட்ட ஏன்னா பிரதோஷம் மாதிரியான ஒரு நாள் வந்து கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமான நாள். அதுலேயும் சோம பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமையாக பிரதோஷம் அமைகிறது, சனிக்கிழமையாக பிரதோஷம் அமைகிறதெல்லாம் மிக சிறப்பான நாள். அந்த மாதிரி முதல் அந்த ஆண்டினுடைய பிரதோஷமே திங்கட்கிழமை அமைந்திருக்கிறது. சித்திரை மாதத்திலே சகல செல்வங்களையும் தருகின்ற என்ன நட்சத்திரத்தில் வருது, மகாலட்சுமியினுடைய பூர நட்சத்திரத்தில் வருது. அது இன்னும் ஒரு சிறப்பு. என்ன ஒரு முக்கியமான ஒரு தொடர்பு சந்திரனுக்கும் மகாலட்சுமிக்கும் உண்டு என்று சொன்னால், அந்த காலத்தில் தேவர்களெல்லாம் பார்க்கடலை கடைந்தார்கள். பார்க்கடலை கடைந்த பொழுது அதிலே பலவிதமான பொருட்கள் வந்தன, எத்தனையோ பொருட்கள் வந்தன. கௌஸ்துப மணியில் ஆரம்பித்து தன்வந்திரி பகவான் என்ன, அமிர்தம் என்ன, இன்னும் எத்தனையோ நவரத்தினங்கள், முத்துக்கள், குதிரைகள், யானைகள், அப்படியெல்லாம் நிறைய பொருள்களெல்லாம் வந்தன. அதில் சந்திரனும் பார்க்கடலில் இருந்து தோன்றினார். அந்த சந்திரனுடைய சகோதரியாக மகாலட்சுமி பிராட்டியும் தோன்றினார். அப்போது இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இணையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்து விட்டது. காரணம், மகாலட்சுமியினுடைய பூர நட்சத்திரமாக போயிடுச்சு. அதே சமயத்தில் சந்திர பகவானுடைய கிழமை திங்கட்கிழமையாக போயிடுச்சு. ஏன்னா அவனுக்கு சோமசுந்தரன் என்னிட்டு பேர், சோமேஸ்வரன் என்று பேர். சோமன் என்னாலே சந்திரன் என்று பெயர். பயிர்கள் வளர்வதற்காகவே சந்திர கிரணங்கள் இருக்கின்றன. சந்திரனை வணங்கினால் மனச்சலனங்களெல்லாம் நின்றுவிடும். இந்த சந்திர வழிபாடு என்பது மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு. அதனால தான் பௌர்ணமி பூஜை என்பது மிகச் சிறப்பாக சொல்லப்படுகிறது. இதிலேயே இந்த பிறைச்சந்திரன் இருக்கிறான் இல்லையா, அவன் தன்னுடைய சாபத்தை சிவன் மூலமாக நீக்கிக் கொண்டு தலையிலே அணிகலனாக விளங்கக்கூடியவன். அதனால தான் பாடுகின்ற பொழுது பித்தா பிறைசூடி பெருமானே அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாங்க தேவாரத்தில். அப்படி பிறைசூடிய பெருமான் காஞ்சி மகாபெரியவர் சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை செய்யாமல் இருக்கவே மாட்டார். சந்திர மௌலீஸ்வர மௌலியன்னா ஜடாமுடிக்கு மேல் அந்த முடி, சந்திரன் இல்லையா, அதை அணிந்து கொண்டிருக்கிறவர் என்று அர்த்தம். சந்திர மௌலீஸ்வரர்னுட்டு சிவபெருமானுடைய பெயர். அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு உரிய அந்த பிரதோஷ நாளானது பூர நட்சத்திரத்திலே திங்கட்கிழமை சந்திரனும் மகாலட்சுமியும் இணைந்த ஒரு நாளிலே ஏற்படுகிறது என்பது கூடுதலான விஷயம். அப்போது அந்த பார்க்கடலை கடையும் பொழுது என்ன நிகழ்ந்தது என்று சொன்னால், இத்தனை பொருள்கள் வந்தது இல்லையா, அதோட விஷமும் வந்தது. ஆலகால விஷம் என்று சொல்லப்படுகிற விஷமும் வந்தது. பாருங்கள், பகவான் என்ன செய்தார் சிவபெருமான் அப்படின்னு சொன்னால், இப்போ நல்லவற்றையெல்லாம் எடுத்து அவர் தேவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வாரி வாரி வழங்கினார். ஆனால் எல்லாரையும் தாக்கக்கூடிய கொடுமையான, அப்படியே விட்டுட்டு ஓடக்கூடிய அந்த பற்றி எரியக்கூடிய அந்த விஷம், இந்த ஆலகால விஷம் இருக்குது இல்லையா, அந்த விஷம் வந்த பொழுது அதை என்ன பண்ணார், தானே எடுத்து தன்னுடைய வாயிலே போட்டுக்கொண்டார். அது உள்ளே போயிடாமல் அந்த உமையம்மையார் அந்த கழுத்தை பிடிக்கும் பொழுது அந்த நீலகண்டமாக மாறியதால் அவருக்கு திருநீலகண்டன் அப்படின்ட்டே ஒரு பெயர். அது இன்றைக்கும் ஒரு சாட்சியாக இருக்குது. பார்க்கடல் கடைந்த பொழுது தேவர்களையும் இந்த உலகத்தையும் காப்பதற்காக ஈசன் அந்த விஷத்தை தானே ஏற்றிக்கொண்டு நீலகண்டனாக காட்சி தருகிறார். அதற்கு பிறகு அவர் பெரிய ஒரு
தாண்டவம் ஆடுகின்றார். அந்த பிரதோஷ தாண்டவம் என்பது வந்து இந்த உலகத்தை காப்பதற்காக, உலகத்தினுடைய அசைவுகளையெல்லாம் தீர்மானிப்பதற்காக, உலகத்தை இயக்குவதற்காக ஆடிய ஒரு அற்புதமான தாண்டவம். இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நல்லவற்றையெல்லாம் நமக்கு தருவார், நம்மிடம் இருக்கக்கூடிய தீமைகள், விஷம் போன்ற தீமைகளை கூட அவர் ஆகர்ஷணம் செய்து கொள்வார். ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு காரணமே என்னன்னு சொன்னால், நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த தீமைகள் நம்மால் போக்கிக் கொள்ள முடியாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. நம்மகிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்களோ, நல்ல நம்மகிட்ட இருக்கிற தகாத விஷயங்களோ, ஏன் நம்மகிட்ட இருக்கிற நோயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, கோயிலுக்கு போனால் நோய் தீர்ந்துடுது. இப்போ வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகிறோம், தோல் நோய் இருக்குது, உப்பு கொண்டு போய் போடுறோன்னா இந்த நோய் எங்கே போகுது? அந்த சித்தாமிரத குளத்திலே ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கே தையல் நாயகியையும் வைத்தீஸ்வரனையும் போய் வணங்கி கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன பொருள் அதுக்கு? அந்த கோயிலுக்கு போய் வெளியில் வந்துட்டாலே அந்த நோய் தீர்ந்து விடுகிறது என்ற அர்த்தம் என்று சொன்னால், அந்த நோய் எங்கே போச்சு? அந்த நோயை அப்படியே ஆகர்ஷணம் பண்ணிக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய ஈசன். அதுக்கு பதிலாக மருந்தா நன்மைகளை அவர் நமக்கு தருகிறார். அமிர்தம் தந்தாரன்னா, அமிர்தம் என்பது நோய் தீர்க்கும் மருந்து, சாவா மருந்து, மூவா மருந்துன்னுட்டு பேர். அதனால் இது முக்கியமான விஷயம். அங்கே போனவண்ணே நம்முடைய தீமைகளை எல்லாம் அவர் இழுத்து கொண்டு நன்மைகளை நமக்கு செய்கிறார். அதுதான் இந்த பிரதோஷ விரதத்தினுடைய பலன். அதில் சிவபெருமானுக்குரிய எட்டு வகையான விரதங்களிலே மிகச்சிறப்பு வாய்ந்த விரதம் இந்த சோமவார பிரதோஷ விரதம். அதனுடைய பலன்களெல்லாம் விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எத்தகைய கிரகதோஷங்களாக இருந்தாலும் கூட இந்த பிரதோஷ விரதத்தினாலே போய்விடும். ஒரு சாதாரண பிரதோஷ விரதம் 1000 இருக்கிறத விட ஒரு திங்கக்கிழமை பிரதோஷ விரதம்ங்கிறது பெரும் பலனை தரும் என்கிற நம்பிக்கை உண்டு. அன்று முழுவதும் உபவாசம் இருந்து மாலை சிவன் கோயிலுக்கு செல்ல வேண்டும். ஒரு பிடி அரிசி, கொஞ்சம் ஒரு பிடி வன்னி இலை, ஒரு பிடி அருகம்புல் ஆகியவற்றையெல்லாம் நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் சமர்ப்பித்து விட்டு விளக்கேற்றி வைக்க வேண்டும். நந்தியையும் சிவபெருமானையும் மனதாரத் தொழ வேண்டும். எல்லாம் வல்ல அந்த சிவபெருமானை நீங்கள் வணங்குவதற்கு ஏற்ற இந்த சோபகிருது வருடத்தினுடைய முதல் பிரதோஷ நாளாக அமைந்திருக்கிறது. இந்த பிரதோஷ நாளின் ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அன்பு நேயர்களே, வணக்கம். நம்ம பல பதிவுகள், ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம். வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள், ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா, அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நல்ல விஷயங்களை நம்ம 4 பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள், உங்களுடைய ஆத்ம பலத்தை, உங்களுக்கு தன்னம்பிக்கையை, உங்களுக்கு நல்ல விஷயங்களை, 100 புத்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.